ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே வேலையை விட்டு நீக்கியதாக கூறி நான்கு பேர் கொண்ட கும்பல் ஊராட்சி மன்ற தலைவரை சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பசுமூன் பகுதியில் ஊராட்சி மன்ற தலைவர் ராமகிருஷ்ணன் கட்டுப்பாட்டில் சோலார் நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வருகிறது இங்கு பணிபுரியும் கோட்டைமேடு பகுதியைச் சேர்ந்த ஜெகன் என்பவர் திடீரென பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இதுகுறித்து ராமகிருஷ்ணன் முறையாக விளக்கம் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த ஜெகன் தன்னுடன் மூன்று பேரை அழைத்து சென்று கமுதி பஜாரில் இயங்கி வரும் தனியார் செல்போன் கடை ஒன்றில் இருந்த ராமகிருஷ்ணனை சரமாரியாக தாக்கியுள்ளார் இதில் பலத்த காயமடைந்த ராமகிருஷ்ணன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்